ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற படம் ரணமரம் அறம் ரணமரம் ரணம் வந்து வைபோட நடிப்புல இந்த வாரம் வந்திருக்கு இதை வந்து செரீப் வந்து இயக்கிருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த படம் கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஹோப் தானியா சுவாதி மேனன் சுரேஷ் சக்கரவர்த்தி போன்ற பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கேரக்டர்கள் தான் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க இதில் வந்துட்டு வைபவம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கிறாரு அதாவது வந்து முகங்கள்லாம் செதஞ்சா கூட அந்த முகத்தை வந்து கரெக்டாக வரையக்கூடிய ஒரு மனிதராக அந்த படத்தில் வந்து தோண்டியிருக்கிறாரு வைபவுக்கு வந்து இது வந்து இருபத்தஞ்சாவது படம் இருபத்தஞ்சாவது படத்தில் ரொம்ப அழகான கேரக்டர் அந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப அழகாகவே இருந்தாருன்னு சொல்ல முடியும் ஸ்க்ரீனில் பார்க்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தார் அவருக்கு இருபத்தஞ்சாவது படம் அதுக்கே அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் கூட வந்து ஹோப் தானியா அவங்கள சொல்லவே வேணாம் அவங்க வந்துட்டு ஒரு மாடர்ன் ரோஸ் அதாவது சவுத் இந்தியா ரோஸ்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் வந்திருப்பாங்க ரொம்ப அழகாக போலீஸ் கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தாங்க சுவாதிமேனன் சும்மா சின்ன சின்ன சீன்களில் வந்தாலும் அவங்க நடித்த எல்லா சீன்லேயுமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்க அவங்கள சுரேஷ் சக்கரவர்த்தியும் போலீஸாக நடிச்சிருப்பார் அதாவது வந்து கான்ஸ்டபிளாக நடிச்சிருப்பார் இந்த கொலை எல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதைகள் கொலை நடந்தாலும் கொலையில இருந்துட்டு என்னென்னலாம் அவங்க வந்து பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதாகவே காட்டும்போது நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு எதிர்பார்ப்பை விட அது வந்து ஒரு த்ரில்லர்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு பயமோடு பார்க்குற மாதிரி நல்லா ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும் அது மாதிரி தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருந்துச்சி படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம போய் உட்காந்தோனே அந்த க்ரைம் த்ரில்லருக்கு வந்துட்டு ரொம்ப அழகாகவே கொண்டு போனாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளை வந்துட்டு தூண்டிக்கிட்டே இருக்கும் யார் கொண்டுருப்பா அப்படிங்கிற மாதிரியே போய்கிட்டிருக்கோம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனவனே அப்படியே படம் ஸ்லோ சொல்ல முடியும் அதான் வந்து க்ரைம் த்ரில்லர் நான் உள்ள இருக்கப்போ எதுக்கு தேவையில்லாமல் லவ் ஸ்டோரியெலாம் உள்ளே கொண்டு வராங்கன்னு தெரியல நமக்கு வந்து மூடே மாற்றிடுற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒரு நமக்கு வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு சளிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதெல்லாம் அந்த படத்தோட குறையாக சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அழகாக கொண்டு இருந்தாங்க கொலையெல்லாம் வந்துட்டு நடக்கிறது வந்து வேறு ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருக்கலாம் லாஸ்ட்டில் வந்து பழி வாங்குறதுதான் வந்துட்டு இதுங்க முடிக்கிறப்ப வந்துட்டு நமக்கு என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் ரணமரம் தவறையில் டிஓபி பாலாஜி டிஓபி வந்துட்டு ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாரு அதான் வந்து நம்ம பார்க்குறப்ப கிரைம் த்ரில்லர் நவளுக்கு என்ன வேணும் ஒரு பயம் வேணும் ஒவ்வொரு சாட்லையும் நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு இதுக்கு கிடைக்கணும் அதை வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தாங்க மற்றபடி எல்லாமே ஓவராலா பார்த்தா மியூசிக் பேக்ரவுண்ட்ல வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் அது வந்து அரோல் கரோலி அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க மியூசிக் உண்மையிலேயே அது பேக்ரௌண்ட் நம்மளை அழகாக கொண்டு போய் டிராவல் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும் அதாவது ஒரு கிரைமை வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கு மெயின் வந்து மியூசிக் தான் அதனால தான் அவங்கள சொல்கிறேன் ரொம்ப அழகாகவே அந்த மியூசிக்கும் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் ஒரே ஒரு லைன் கடைசியாக வந்திருக்கும் அந்த லைன் தான் நான் சொல்லி அவனு இருந்தேன் அதான் வந்துட்டு ஒவ்வொரு உண்மைக்கும் தனக்கான நியாயத்தையே அதுவே தேடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருப்பாங்க அதுதான் அந்த படத்தோட ஒரு கதை ஒரு மையக்கருன்னே சொல்லலாம் அது வந்து உண்மையிலே ரொம்ப டச்சபிளாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அதனாலே வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணுங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லா உண்மையும் தனக்கான நியாயத்தை அது கண்டிப்பாக தேடிக்கொள்ளுங்கிறது வந்து ஒரு அந்த தாட் வந்து எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல படம் முடிகிறப்போ அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரணமரம் தவறையில் தேட்டருக்கு வந்திருக்கு போய் பாருங்கள் நன்றி